தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இப்போ லைவ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் மூலிமா லைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேப்டாப் தேவையில்லை. இப்போ ஒரு நான் புதுசாக ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் சரி, ஐஓஎஸ் வச்சுருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஐஓஎஸ் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின்ஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 இயருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆண்ட்ராய்டு யூஸருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் ஒரு சில ஃபியூச்சர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் மிஷின் வாங்கி ஆகணும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க, ஸோ ஒரு நல்ல வியூஸ் எடுக்கணும், நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 60 செகண்ட் 30 செகண்ட் வீடியோவுக்கு தான் நிறையவே ஆர்வம் காட்டுறாங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டுறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஸ்கிரைபர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையவே எடுத்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரியக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கணும்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம், வாங்க. நம்ம அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது நீங்கள் கேமராக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஷார்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு ரிசீவ் பண்ணலாம், அதாவது உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மூலிமா உங்களோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா லைவ் நோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, இதுதான் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எப்படி லைவ் போடுறதுன்ற பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், இப்போ நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்ச்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ தாராளமாக லைவ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஆப் மூலிமா நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம் மல்டி பிளாட்ஃபார்மில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு யூடியூப்பில் தான் லைவ் பண்ண போகிறோம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீமிங் கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இது உள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீமிங் கீ மூலயமா நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் கீ எடுக்க தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூபோட லைவ் ஸ்ட்ரீமிங்கோட டைட்டில் வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன லைவ் ஸ்ட்ரீமிங்கோட டைட்டில் வைக்க போகிறீங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்டிங் போட்டுக்கிறேன். ஸோ வீடியோ கீழே உங்களுக்கு டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன், உங்களோட அடிஷ்னல் லிங்க் ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கு நீங்கள் இந்த மேப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கிட்ஸுக்கு மேப் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நம்ம இப்போதைக்கு டேரெக்டாகவே அதை லைவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஷெட்யூல் வேணுன்னா உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஷெட்யூல் வேணாம்னா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, அன்லிஸ்டன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் பப்ளிக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கான பிடிச்ச தம்ப்நெயிலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இந்த கிரியேட் கொடுத்த பிறகு இங்கே தான் உங்களுக்கான மெயின் வேலையே ஆரம்பிக்குது. நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுக்கணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லைவ் பண்ண போகிறீங்களான்றது ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீம் த கேமரா, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரியே போகும். அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம 2வதாக நீங்கள் இருக்க ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஆப்ஷன் இதுதான். உங்களுக்கு இதில் போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு கேட்டிருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் தான் செலக்ட் பண்ண போகிறோம். இது மூலயமா தான் உங்களோட வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நம்ம புஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வேணுனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் வேணுமா, அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வேணுமான்றது எதுவுமே கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக செட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேனா எல்லாமே ஓகேனா இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க.
சார். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ இதில் வந்து நவுன் கொடுத்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஆகுதான்றதுக்காக நம்ம இன்னொரு சேனல்லேருந்து இதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்டிங்கோட அந்த தம்ப்னெயில் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த தம்ப்னெயில் கரெக்டாக வந்துருச்சு பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஸோ இதில் வந்து நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் சேட் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் நவுன்னு இங்கே ஓடிட்டுருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கான ஆப்பு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போன கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு எப்படி கனெக்ட் பண்ணுன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ ஐஓஎஸ்க்கு எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் தான். அதே லைவ் நவுன்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேம் கான்செப்ட் தான், இதுலேயும் அதேமாதிரி பார்த்துட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஈவெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க. என்ன மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில், அதுக்கப்புறம் பப்ளிக் வேணுமா இல்லை அந்தமாதிரி வேணுமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஆப்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கேமரா, ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட், அதுக்கப்புறம் வீடியோ ஃபைல், அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி, ஸோ உங்களுக்கு 1080p வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட எஃபிஎஸ், 60fps வேணுமா 30fps வேணுமான்றதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தீம்ஸ், ஸோ உங்களோட ஸ்க்ரீன் மிரரிங், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அவங்களோட பார்க்கும் போது எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் தாராளமாக இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கீழே உங்களுக்கு சேனலோட அடிஷ்னலாக நீங்கள் எதாவது கொடுக்க போகிறீங்க, உங்களோட அடிஷ்னல் லிங்க், ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராமா இல்லை ஃபேஸ்புக்கா அந்த மாதிரி எதாவது கொடுக்கறதுனால தாராளமாக இதில் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே இமேஜ் வேணால் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் சின்னதாக ஒரு இமேஜ் மாதிரி ஆட் ஆகுது. இது வந்து ஒரு லோகோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் லோகோ தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும்போது ஐஃபோனில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டில் இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீல்டு மோடு, பாஸு, மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டி ஏதாவது மாற்ற போகிறீங்க இல்லை வீடியோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி ஏதாவது மாற்ற போகிறீங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் இருக்க ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இல்லை நீங்கள் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது மூவ் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸ் எதாவது மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக யாராவது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எதுவும் பண்ண முடியல. உங்களுக்கு இன்கேஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஃபோனில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நீங்கள் லைவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் லைவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் இப்போ தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 156 காயின்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 199 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். டெய்லி ரிவார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் ஒரு 50 கிடைக்கும். இதில் நீங்கள் இந்த வாட்ச் ஆட்ஸும் ஃப்ரீ டெய்லி ரிவார்ட்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்களாலே போதும், 100 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 100 பாயிண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1 ஹவர் லைவ் பண்ணிக்க முடியும். ஒரு 100 பாயிண்ட்டுக்கு 1 ஹவர் லைவ்ன்ற கணக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த பாயிண்ட்லாம் பிடிக்காது, நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1149 ரூபா கொடுத்துருக்காங்க 1 இயர் பிளானுக்கு. இப்போ 50% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்க தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையானது இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த்தாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியலன்னா 1 மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆப் பார்த்தா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.